ஹாய், ஹலோ எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் சேஃபா இருங்க. போன வீடியோல நான் கால்விக் டி பிளஸ்ஸோட பெனிஃபிட்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க் மேலே கார்டில் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. பிகாஸ் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா புரியாது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா கால்விக் டியோட டெமோ தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு கிளாஸ்ல வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நேச்சுரல் கால்மெட் டி ப்ளஸ் டேப்லெட். இது மார்க்கெட்டில் வாங்குகிற கால்சியம் டேப்லெட். ஸோ இந்த ரெண்டையுமே வந்து பவுடர் பண்ணி இந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது மார்க்கெட்டில் வாங்கின எக்ஸ்பிராண்ட் கால்சியம் டேப்லெட். இதை ஃபஸ்ட் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். வந்து நம்ம நியூட்ரலைட் கால்மெக் டி டேப்லெட், இதையும் பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரெண்டு ப்ராடக்டையும் வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன். ரெண்டையும் இண்டிவிஜுவல் கிளாஸ் நம்ம போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் கால்மெக் டி பிளஸோட பவுடர். இது வந்து மார்க்கெட்டில் வாங்கின கால்சியம் பவுடர். ரெண்டெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ரெண்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ண போகிறோம். அதாவது டர்மரிக் பவுடர் இதில் ஆட் பண்ணால் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டுலேயுமே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். இது வந்து அசிட்டிஸ் நம்ம வந்து இண்டிகேட்டர் நம்ம வந்து டர்மரிக் பவுடர் போட்டுக்கோ இல்லைங்களா, அது அதே சேம் கலரில் இருக்குது. இது வந்து அதோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ இதில் இந்த ரெண்டுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, இப்போ மஞ்சள் வந்து ஒரு அசிட்டிக் இன் நேச்சர். அதாவது ஒரு மஞ்சளை எந்த சொல்யூஷனில் நம்ம வந்து கலக்கும் பொழுது அது கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா பேசிக் நேச்சர், அதாவது பேஸ் சொல்யூஷனில் நம்ம கலக்கும் போது மட்டும்தான் அந்த மஞ்சளோட நிறம் வந்து மாற்றமாகும். ஸோ இப்போது இதில் தான் அந்த மஞ்சளோட நிறம் வந்து மாற்றமாயிருக்கு, அதாவது ரெட் கலரில் மாறியிருக்கு. ஸோ இந்த ரெட் கலரில் மாறி இருக்கிறதுக்கான ரீசன் வந்து இது வந்து பேசிக் நேச்சர். அதாவது இன்னும் எவ்ரிடேயில் வந்து பேஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லாண்ட்ரி டிடர்ஜென்ட், லூப்ரிகேட்டிங் கிரீஸ், அல்கலைன் பேட்டரிஸ், சோப் அண்ட் பாத் ப்ராடக்ட், பேக்கிங் சோடா, இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த பேஸ் வந்து நம்ம எவ்ரிடே வந்து டெய்லி யூஸ் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ இப்போ அதில் இருக்கிற சொல்யூஷனில் வந்து நம்ம டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணோம் அப்படின்னா கலர் நிச்சயமாக சேஞ்ச் ஆகும். சேம் அதே மாதிரி இதையும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி நம்ம எந்த ப்ராடக்ட் நம்ம ஹெல்த்துக்கு பெனிஃபிட்டான ப்ராடக்ட், எந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் இருந்துச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். போன வீடியோ சொன்ன மாதிரி பிஃபோர் 30ல் கால்சியம் அதுவாகவே சிக்ரிகேட் ஆகும்னு சொல்லியிருக்கிறேன். ஆஃப்டர் 30 வந்து சிக்ரிகேட் ஆகாது. ஸோ சப்ளிமெண்ட் மூலமாக நம்ம வந்து கால்சியம் வந்து கன்சியூம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த டேப்லெட்டை நம்ம டெய்லி வந்து நம்ம சப்ளிமெண்ட்டாக நம்ம வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பேஸை நம்ம கண்டினியூஸாக சப்ளிமெண்ட் எடுத்துகிட்டே இருந்தால் ஸோ அது நம்மளுக்கு வந்து கிட்னியில் ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. ஸோ அப்போ இந்த டேப்லெட் எடுக்கணும், அதாவது கால்மெட் டி ப்ளஸ் நம்ம எடுத்துட்டோம்னா இதில் 5 வகையான ஊட்டச்சத்து, கால்சியம், விட்டமின் டி, மெக்னீஷியம், ஜிங்க் அண்டு மாங்கனீஸ், இந்த 5 உடலுக்கு தேவையான ரொம்பவே முக்கியமான ஊட்டச்சத்துங்க. ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ கால்மெட் டி ப்ளஸ் வந்து ஒரு நல்ல சப்ளிமெண்ட் அப்படின்றத சொல்லலாம். போன வீடியோவில் போன் மினரல் டென்சிட்டி டெஸ்ட் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே அதை கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை கொஞ்சம் இப்போ ப்ரீஃபாக பார்த்துடலாம். அதாவது போன் மினரல் டென்சிட்டி டெஸ்ட் அப்படின்னா, இப்போது ஆஃப்டர் 30 அப்புறம் அவங்க கால்சியம் டிஃபிஷியன்சியாக இருக்குது அப்படின்னு டாக்டர் கன்சல்டிங் போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த டெஸ்ட் எடுப்பாங்க. அதாவது போனோட டென்சிட்டியை பொறுத்து அவங்களோட வீக்னஸை சொல்லுவாங்க.
According to World Health Organization, அவங்க சர்டன் லிமிட்டை வந்து சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த லிமிட்ல வந்து மூணு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. அந்த மூணு கேட்டகரி என்ன அப்படினா நார்மல் போன் டென்சிட்டி, லோ போன் டென்சிட்டி, ஆஸ்ட்ரோபோரோசிஸ். அதாவது மூணு வகையான கேட்டகரி இருக்குது. இந்த மூணு வகையான கேட்டகரிக்கு லிமிட் இருக்குது. அதை வந்து டி ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டி ஸ்கோர் என்ன அப்படின்னா, அதாவது நார்மல் போன் டென்சிட்டி வந்து -1 அண்ட் அபோவ் இருந்தது அப்படின்னா அது நார்மல் போன் டென்சிட்டி. லோ போன் டென்சிட்டி அப்படின்னா -1, அதாவது பிட்வீன் டு -1 டு -2.5. அடுத்தது ஆஸ்ட்ரோபோரோசிஸ்னா -2.5 அண்ட் பிலோ. அதாவது இந்த மூணு கேட்டகரியில வந்து நம்மளுக்கு செகண்ட் கேட்டகரி அதாவது லோ போன் டென்சிட்டி இருந்தது அப்படின்னா நம்மளால வந்து அவங்கள ஈஸியா ஒரு சப்ளிமெண்ட் மூலமா அவங்கள ரெக்கவர் ஆகி கொண்டு வர முடியும். அதுவே தேர்ட் ஸ்டேஜான ஆஸ்ட்ரோபோரோசிஸ் அப்படின்ற ஸ்டேஜ் வந்து ரொம்பவே கட்டான சூழ்நிலை. அதாவது அந்த ஸ்டேஜ் வந்துட்டாலே அவங்களுக்கு போன் ரொம்பவே வீக்காக ஆரம்பிக்கும். அவங்க சொல்லுவாங்க, நான் நார்மலாக நடந்துதான் போய்கிட்டு இருந்தேன், லைட்டாக ஸ்லிப் ஆச்சு, போன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்பவே வந்து சிவியராக அதில் வந்து ப்ராப்ளம்ல இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போது மேக்ஸிமம் வந்து லேடிஸ் தான் இந்த இதில் வந்து அதிகமாகவே ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மென்ஸ்ட்ரேஷன் டைமில் அவங்களுக்கு அதிகமாக வந்து பிளட் வந்து லாஸ் ஆகுது. ஸோ அப்படி பிளட் லாஸ் ஆகும்போது வந்து அவங்களுக்கு ரத்தத்தில் இருக்கிற வந்து ரத்தம் வந்து அதிகமாக கால்சியம் வந்து வெளியே போக ஆரம்பிக்குது. ஸோ ஏன் அப்படின்னா, இதில் 99% ஆஃப் கால்சியம் வந்து பற்களையும் எலும்புலையும் தான் இருக்குது. ஒரே 1% ஆஃப் கால்சியம் மட்டும்தான் ரத்தத்தில் இருக்குது. ஸோ ரத்தம் வந்து எக்காரணத்து கொண்டும் அந்த கால்சியத்தை வந்து விடவே விடாது. ஸோ அப்படி விட்டுருச்சு அப்படின்னா அந்த எலும்புலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணாகும். எலும்புலேருந்து எலும்புல வந்து ஓட்டை போட்டு அதை வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போது எலும்பு வந்து ரொம்பவே வீக்காக ஆரம்பிக்குது. ஸோ லேடிஸ் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் வந்து அதிகமாகவே வந்து கால்கொள்கிறாங்க. ஸோ இப்போ மெனோபாஸ் ரீச் ஆகிற ஒரு சில லேடிஸ் வந்து 40 to 50 ஏஜ் ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க மெனோபாஸ் வந்து ரீச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போது அங்கே போகும்போது அவங்க அதிகமாகவே வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. அதிகமாக ப்ளீடாக அந்த கால்சியம் வந்து ரத்தத்தில் ரொம்பவே கம்மியாகுது. ஸோ அது 1% ஆஃப் கால்சியம் அவங்க அது வந்து ரத்தம் வந்து ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு எலும்புலேருந்து திருப்பி எடுக்க ஆரம்பிக்குது. திருப்பி வந்து எலும்பு வந்து என்ன ஆகுதுன்னா வீக்காக ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் அவங்களுக்கு 40-50 ஏஜுக்கு மேலே போக போக அவங்களுக்கு ஜாயின்ட் பெயின், மூட்டு வலி, முதுகு வலி இந்த மாதிரி வலியெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ இப்போது இந்த சப்ளிமெண்ட்டை வந்து நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமே இல்லை. ஸோ லேடிஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஆஃப்டர் 30 நம்ம ஒரு சப்ளிமெண்ட்டை டெய்லி ஒன்றோ இல்லை டெய்லி ரெண்டோ டேப்லெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.